வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என் காதல் தேவதை எபிசோட் 61 part 1. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ அனாட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட். ஆதி அம்மு ஹவுஸ். ஆதி எழுந்துருச்சு. டேய், நீங்கள் எப்போ வந்தீங்கடா? ஓய் பொண்டாட்டி, ஒரு டீ. அருண், அண்ணி வீட்டில் இல்லை. ஆதி, வாட், என்ன சொல்கிற? எழுந்துருச்சு தேடுறாரு. எங்கே போன இவ சொல்லாமல் கொள்ளாமல்? அருண், அண்ணி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஆதி ஷாக். என்ன சொல்கிற? அருண், நேற்றுக்கு அன்னைக்கு லேபர் பெயின் வந்திருக்கு. ஆதி ஷாக்கு. அருண், ஆனால் நீ குடிச்சிட்டு வந்திருக்க. பாவம், அண்ணி உன்னை எழுப்பி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஷாமுக்கு ஃபோன் பண்ணி அழுதுருக்காங்க. ஷாமும் சிந்து தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆதி உறைஞ்சி போய் கீழே உட்கார்றாரு. ஆதி ஐயோன்னு தலையில் கை வைக்கிறாரு. இப்போ என் பொண்டாட்டி எப்படி இருக்கா? நான் உடனே அவளை பார்க்கணும். அருண், உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. குழந்தைய ஷாம் தான் வாங்கினாரு. ஆதி ஷாமை காலை பிடிச்சு அழறாரு. ஷாமுக்கும் அருணுக்கும் கண் கலங்குது. அப்புறம் ஆதியை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அம்முவை ஒரு வார்டில் படுக்க வச்சுருக்காங்க. நர்ஸ் பக்கத்தில் இருந்து குழந்தைக்கு எப்படி ஃபீட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. சிந்து சேரில் உட்காந்துருக்கா. அப்போ டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா ஆதி. நர்ஸ், ஹலோ சார், ஒரு 2 மினிட்ஸ் வெளியிருங்க. ஆதி, ஏன்? நர்ஸ், சார் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. ஷாம் ஆதி கையை பிடிச்சி வெளியே இழுக்கிறாரு. ஆதி, டே டே, ஏண்டா? நர்ஸ், யார் மேடம் அவர்? சிந்து, இவளோட புருஷன். நர்ஸ், ஓ, குழந்தை பிறக்கிறப்ப ஆளை காணோம்? சிந்து, அது அப்பா அம்மா பேசுகிறா. அது வேலையாக வெளியூர் போயிட்டாரு. அதான். நர்ஸ், ஓ ஓகே. அப்புறம் அம்மா குழந்தைக்கு ஃபீட் பண்ணி முடிக்கிறா. அப்புறம் நர்ஸ் ஆதியை உள்ளே கூப்பிட்றாங்க. ஆதி உள்ளே போகிறாரு. ஷாம் சிந்து கையை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு வராரு. சிந்து, ஷாம் இப்போ எதுக்கு என்ன வெளியே கூட்டிகிட்டு வந்தீங்க? விடுங்க. நான் அந்த மனுஷங்கிட்ட 4 வார்த்தையாவது நறுக்குன்னு கேட்டால் தான் என் மனசு ஆறும். ஷாம், சிந்து ஒழுங்காக இங்கே நில்லு. சிந்து கோபமாக கிளம்பி போயிடுறா. ஆதி அம்மாவை பார்க்காம கீழே குனிஞ்சு நிற்கிறாரு. அம்மா ஆதியை பார்க்குறான். அப்போ குழந்தை அரசோடு கேட்குது. ஆதி நிமிந்து குழந்தையை பார்க்குறாரு. சந்தோஷத்தில் கண்ணீர் வருது. ஆதி நிமிந்து குழந்தையை பார்க்குறாரு. சந்தோஷத்தில் கண்ணீர் வருது. ஆனால் குழந்தையை தூக்க தயங்குறாரு. ஆதியோட மனநிலையை புரிஞ்சு அம்மா ஆதி கிட்ட வர சொல்கிறா. ஆதி கிட்ட வராரு. அம்மா குழந்தையை ஆதி கையில் கொடுக்குறான். ஆதிக்கை நடுங்குது. ஒரு பூரி போட குழந்தைய மார்பில் போட்டு அணைச்சிக்கிறாரு. அந்த குழந்தை ஆதி நெஞ்சில் பிஞ்சு காலால் அடிக்குது. ஆதிக்கு சந்தோஷம் கண்ணீர் வருது. அப்புறம் அம்மு பக்கத்தில் உட்காந்து அம்மாவோட கையை பிடிச்சி ஃபீல் பண்ணுறாரு. அம்முக்கு அழுகு வருது. அம்மா அலறதை பார்த்த குட்டி பையன் அவனும் வீச்சுன்னு கத்தி அலறான். அப்புறம் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. 1 டே சிந்து ஆஃபீஸுக்கு போகிறான். சிந்து வந்தது தெரிஞ்சு ஷாமும் பாலா அருண் எல்லாம் வராங்க. சிந்து ஆதி கேபின்குள்ளே போகிறான். அங்கே ஆதியும் மாயாவும் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. சிந்து கோபமாக உள்ளே வரான். ஆதி சிந்துவை பார்க்குறாரு. சிந்து, என்ன நினச்சிட்ருக்கீங்க? அப்போ ஷாம் வந்து சிந்துவை பேச விடாமல் தடுக்கிறாரு. அப்போ சிந்து மாயாவை பார்க்குறான். சிந்து, ஹே, நீ பூஜா தானே? நீ எப்படி இங்கே? ஷாம், இவங்க பேர் மாயா சிந்து. ஆதி வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. சிந்து, வாட், மாயாவா? இவ பூஜா ஷாம். நீங்கள் எல்லோரும் இவளை பார்த்துருக்கீங்க. ஷாம் கன்ஃபியூஸா, என்ன சொல்கிற நீ? சிந்து, அன்னைக்கு அம்மு சூசைட் அட்டம் பண்ணால, அப்போ நானும் இவளுந்து அங்கே வந்தோம். நான், அம்மு, இவ நாங்களாம் ஒரே காலேஜ் தான். எல்லாருக்கும் ஓரளவு ஞாபகம் வருது. எல்லாரும் மாயாவை பார்க்குறாங்க. மாயா ஸ்மைலோட, எஸ், சிந்து சொல்கிறது உண்மைதான். நான் 1st இயர் அங்கே தான் படித்தேன். அப்புறம் அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் கிளம்பி போயிட்டேன். சிந்து, ஓஹோ. ஷாமுக்கு மாயா மேலே ஏதோ பேட் இம்ப்ரெஸ் வருது. இப்படியே டேஸ் போகுது. வீக்கெண்டில் ஷாம், சிந்து, பாலா, அருண், ஐசு இவங்க குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு விளையாண்டுட்டு போகிறாங்க. அவங்க ஆதி அப்பப்போ குடிச்சிட்டு கோவத்தில் அம்மாவை அடிக்கிறாரு. அப்புறம் நார்மலாக லைஃப் மூவ் ஆகுது. அர்ஜுனுக்கும் ஆதிக்கும் எப்பப்பாரு சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஆதி அம்மாவை அடித்தா அர்ஜுன் அவங்க அப்பா ஆதியை ஏதாவது தூக்கி அடிக்கிறது, கிள்றது.
அர்ஜுன் ஆதியை அம்மு பக்கத்துலயே விடாம பண்றது குட்டி குட்டி சேட்டை பண்றான். ஒன்டே ஷாம் ஆதிக்கு போன் பண்ணி சிந்துவோட டெலிவரிக்காக அவர் அப்பா அம்மா வீட்டுக்கு போறதா சொல்றாரு. ஆதியும் ஓகே சொல்றாரு. அர்ஜுனுக்கு இப்ப 2 வயசு ஆயிடுச்சு. மான அழகா கூப்பிடுவான், ஆனா அப்பான்னு கூப்பிட மாட்டான். அக்கா மாமா சித்தின்லாம் சொல்றான், ஆனா அப்பா சொல்ல மாட்டேன்றான். இதுக்கும் ஆதியும் அர்ஜுனும் சண்டை போட்டுக்குவாங்க. ஆதி அப்பா சொல்லுடான்னு மிரட்ட அர்ஜுன் பாலை தூக்கி ஆதி மேல எரிஞ்சிட்டு மானு ஓடி போய் அம்மு ஹாக் பண்ணிக்குவான். ஒன் டே அம்மு அர்ஜுனுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கா. ஆதி அம்மு பக்கத்துல உட்காந்து அம்மு ஷோல்டர்ல கை போடுறாரு. அப்ப அர்ஜுன் பால் குடிச்சிட்டே ஆதியை காலால எட்டி ஒதைக்கிறான். ஆதி கோவமா திமிர பாத்தி அவனுக்கு அவனை தொடவே விட மாட்டேன்றான். எனக்கு வில்லனா இருப்பான் போலவன். அம்மு ஏமாம்மா குழந்தைகிட்ட எப்படி சண்டை போடுறீங்க. ஆதி அடியே அவன் என்ன உன் பக்கத்துலயே வர விட மாட்டேன்றான்டி. அப்புறம் லோ வாய்ஸ்ல அவனை தூங்க வச்சுட்டு கீழே வா. அம்மு அர்ஜுன தூங்க வச்சுட்டு பெட்ல படுக்க வைக்கிறான். அப்புறம் ஆதி கீழே உட்காந்து அம்மு கை பிடிச்சு இழுக்கிறாரு. அம்மு ஆதி மேல விழறா. என்னமாம்மா இது, பையன் எழுந்திரிச்சிருவான். ஆதி அதெல்லாம் எழுந்திருக்க மாட்டான், அவன் எழுந்திருக்கிறதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சிடலாம் போண்டாட்டின்னு அம்மாவை கீழே படுக்க வச்சு அவர் அம்மு மேல படுத்து அவளோட கழுத்துல கிஸ் பண்றாரு. அப்புறம் முந்தானியை கழட்டி அவளோட லோயர் நெக்ல லிக் பண்ணி கிஸ் பண்றாரு. அப்படியே அவளை லிப்லாக் பண்றாரு. ரெண்டு பேரும் இணையறாங்க. 1 ஹவருக்கு அப்புறம் அர்ஜுன் அலற சவுண்டு கேக்குது. அம்மு ஆதி கீழே படுக்க வச்சுட்டு அர்ஜுன் பக்கத்துல படுத்து ஃபீட் பண்ணிட்டு தட்டி கொடுக்குறான். இப்படியே டேஸ் போகுது. இப்ப அர்ஜுனுக்கு 2.5 வயசு. அம்மு செகண்ட் டைம் பிரெக்னண்டா இருக்கான்னு டாக்டர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு அர்ஜுனை தூக்கிட்டு ஆதி ஆபீஸ்க்கு போறா. அருண் அம்மாவை பார்த்து வாங்க நீ டே குட்டி பையா சித்தப்பா கிட்ட வாங்கன்னு தூக்கிக்கிட்டு அருண் கேபினுக்கு போறாரு. அருண் அணி நீங்க உட்காருங்க, நான் போய் ப்ரோவை கூட்டிட்டு வரேன். அம்மாவும் சரின்னு சொல்றா. அர்ஜுன் டேபிளில் உட்காந்து அங்கே உள்ள பொருள் எல்லாம் கீழே போட்டு விளையாடுறான். அம்மு அர்ஜுன் பண்ணுற சேட்டையை பார்த்துட்டு நிற்கிறா. அருண் ஆதி கேபினுக்கு போறாரு. அங்கே மாயாவும் ஆதியும் பேசிட்டு இருக்காங்க. அருண் அதை பார்த்து கடுப்பா ப்ரோன்னு சொல்லிட்டு உள்ள வராரு. ஆதி சொல்லுடா. அருண் ப்ரோ அண்ணி வந்திருக்காங்க. ஆதி சர்ப்ரைஸா எங்கேன்னு எழுந்திருக்கிறாரு. மாயா கன்ஃபியூஸ்டா, யார் ஆதி? அருண் என் கேபின்ல இருக்காங்க ப்ரோ. ஆதி ஃபாஸ்டா போறாரு. பின்னாடியே பாலா அருண் மாயா போறாங்க. ஆதி டோர் ஓபன் பண்ணி உள்ள வராரு. அம்மு திரும்பி பார்த்து ஸ்மைல் பண்றாரு. ஆதி பொண்டாட்டி நீ எப்படி இங்கன்னு அம்மு கணத்தை பிடிக்கிறாரு. அப்ப அர்ஜுன் மலாலிலே ஏ ஏன்னு டேபிளில் உள்ள பேப்பர் பென்னெல்லாம் எடுத்து ஆதி மேலே போடுறோம். இதை உள்ளே வந்து அருண் பாலா பார்த்து சிரிக்கிறாங்க. மாயா ஏ அம்மு நீ எப்படிங்க? அருண் இதுதான் என் கண்ணி. மாயா புரியல. பாலா ஆதியோட மனைவி, அந்த குட்டி பையன் ஆதியோட பையன். ஐயா ஷாக்கு, என்ன சொல்கிறீங்க? ஆதிக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? அருண் அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. மாயா ஆனால் அம்முக்கு தான் சிந்து அண்ணனோட மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு கேள்விப்பட்டேன். இதோட தொடர்ச்சியை பார்ட் 2ல பார்க்கலாம். Yeah, everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.